இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியல்ல எடுத்தவொடனே வந்து ரொம்ப வருத்தப்பட்டு துக்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இப்படி ஒருத்தர போய் வளர்த்து வச்சிருக்கமே, ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல அவன் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி பேசி கண்ணெல்லாம் கலங்கி அவன் என்னடா செய்ய போறான், இப்ப வேலையும் போயிடுச்சு திருப்பி மல்லிகைகளில் வந்து வேலை செய்ய போறானா, அவனுக்கு அவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்த மேடான்னு வருத்தப்பட்டு இருக்க. அவ்வளவு செல்லம் கொடுத்ததா இது பாதி பிரச்சனைக்கே காரணம் அப்படிங்கிறதும், அதை கெடுத்ததே வந்து இந்த கதிர் ஜீவா, அதுக்கப்புறம் தனம் தான், ஜீவா கூட விட்டு கதிரும் தனமும் தான் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம் வேற. அவர் வருத்தப்பட்டதை பார்த்தா அவங்க கொஞ்சம் பாவமா தான் இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் நடந்து முடிஞ்சோடனே பார்த்தா வந்து கண் அப்படியே கால் அப்படியே நெடுஞ்சாங்கடையா கால விழுற அப்படின்னு என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க, நீ அப்பதான் போய் உங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்றேன், நீ ஏற்கனவே உங்க அண்ணி போக போகும்னு கிடக்குறாங்க. அவங்களுக்கு இருக்கிற கேன்சர் விஷயத்த வீட்டுல சொல்லாம இருக்காங்க, அவங்க தலையில வேற அடிச்சு சத்தியம் பண்றா, ஆனா பாவி நீ வேற திருந்த வேற மாட்டியே, நமக்கே வேற ஒரே பாவமா இருக்கு. அப்புறம் அவரெல்லாம் உள்ள அனுப்புனதுக்கு பிறகு இப்பதான் விஷயத்துக்கே வராங்க. என்னன்னா வந்து மீனா டைரக்டா வந்து இந்த பாருங்கக்கா தெளிவா சொல்லுங்க, எப்ப போய் நீங்க வந்து இது இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்க போகிறீங்க, ஏன்னா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியம், கிரகப்பிரவேசம் வந்து இப்போ பண்ண முடியாது போல ஆடி முடிச்சு தான் பண்ணணும் அப்படின்னா, அப்போ ஆவணியில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், ட்ரீட்மெண்ட் என்ன பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பேச என்ன முட்டாள் மாதிரி பேசுகிறீங்க, கொஞ்சமாக அறிவு இருந்தால் அவங்களுக்குங்கிற மாதிரி வந்து கடுப்பாயிட்டாங்க மீனா. அது நமக்கே அது புரியுது, நமக்கே அதை பார்க்கும்போது அவ்வளோ கடுப்பாக இருந்துச்சு. கேன்சருங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, அவ்வளோ பெரிய நோய், அந்த நோய்க்கு எவ்வளோ தூரம் ஆரம்பத்திலே வந்து சரி பண்ண முடியுமோ அப்போ தான் சரி பண்ண முடியும். இவங்களை நம்பி ரெண்டு குழந்தைங்க இருக்குது, வயிற்றில் ஒரு குழந்தை வெளில ஒரு குழந்தை, இந்த குடும்பமே எனக்கு இந்த குடும்பத்துக்கே நான் தான் அம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு இருக்காங்க. போனால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு மாதத்தில் இந்த வீடு கிரகப்பிரவேசம் முடிச்சா அந்த குடும்பம் சந்தோஷமாக இருந்துருமா? இது என்ன ஒரு கிறுக்குத்தனம், என்ன ஒரு முட்டாள்தனங்கிறது புரியல. இந்த கிறுக்குத்தனம் முட்டாள்தனம் கேனத்தனம் பைத்தியக்காரத்தனம் எல்லா வார்த்தையுமே மொத்தமாக சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த சீரியலில் ஒரு பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ்ங்கிறது ஏன்னா வந்து ஒரு நிறைய பெண்களுக்கு இப்போலாம் வர ஆரம்பிக்குது, அது முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத வந்து சூப்பராக கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா, தனத்துடைய கேரக்டர் முழு மட்டியாக செய்கிற காரியங்கள் எல்லாமே இழுத்தடிச்சிட்டே கொண்டு போய் நமக்கு அவங்க மேலே அந்த அனுதாபமும் போயிடுச்சு, எரிச்சல் தான் வருதுச்சே என்ன மனுஷமா நீங்கள்லாம் தயவு செஞ்சு போய் ட்ரீட்மெண்ட்டை பாருமா அப்படின்னா, இல்லை நான் தியாகியாக இருக்கேன் அப்போ தான் எனக்கு ஃபோட்டோ வச்சு எல்லாரும் வந்து சாமி கும்பிடுவாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா கிறுக்குத்தனமாக இருக்குது நமக்கு. ஸோ அப்போ இந்த கடுப்போட வந்து அவங்க மீனா பேசிக்கிட்டே இருந்து நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்லிடுவா வீட்டிலன்னு கேட்கும்பொழுது அங்கே முல்லை வேற வந்துடுறாங்க. முல்லை என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை நான் சத்தா சாப்பிட்றது இல்லை அதுதான் சொல்கிறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனா கிளம்பிடுறாங்க அவங்க அக்காட்டே கேட்டுக்கோங்கன்ட்டு, ரோடெல்லாம் வேற புலம்பிகிட்டே போகிறாங்க இவங்களுக்காக நம்மே இது பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே இப்போ பேசிக்கிட்டே அவங்க கோமாவே கிளம்பி போகிறத வேற கதிர் வேற பார்த்துறாரு, நமக்கு கடுப்பு தான் மிச்சமாக இருந்துச்சு உங்களுக்கு என்ன.